Hi, hello and welcome to Akshita's Kitchen. இன்னைக்கு நம்ம தேங்காய் உப்புட்டு தேங்காய் போலி செஞ்சு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ், ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இன்கிரீடியன்ஸ்: மைதா 1 கப், கோகோனட் 1 கப், சுகர் 1/2 கப், ஆயில் தேவையான அளவு, சால்ட் தேவையான அளவு, ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. மைதா இந்த பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. தேங்காய் இந்த 1 கப்பில் எடுத்துக்கோங்க. சுகர் நம்ம காட்டின அந்த தேங்காய் கப்லேயே 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஆயில் தேவையான அளவு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை மிக்சியில் போட்டு துருவி எடுத்துக்க போகிறோம். துருவி இந்த சென்ஸ் துருவின பதத்துக்கு எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 டைம் பல்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு 2 டைம் அரைச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துருவின பதம் கிடச்சிடும். திப்பி திப்பியாக இல்லாமல் நல்ல தேங்காயை துருப்பி எடுத்த மாதிரியே ஒரு பதம். 1/2 கப் சுகர் இது நம்ம காட்டின அளவு. இப்போ நம்ம அடி கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காயை அதில் போட்டு வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இந்த தேங்காய் நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. நம்ம வதங்க வதங்க பச்சை ஸ்மெல் போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ப்ளஸ் தேங்காயோட கலர் கோல்டன் ப்ரௌனாக மாறிடும். ஒரு 10 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதோட சுகர் போட்டு சேர்த்து கலக்கலாம். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே இருக்கும். இதில் நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்தலை. தேங்காயிலே ஆயில் கண்டென்ட்டும் வாட்டர் கண்டென்ட்டும் ஜாஸ்தி இருக்கு. பார்த்தீங்கன்னா கலர் மாறுது. பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. சமயத்தில் நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில தேங்காய் நல்ல இனிப்பாகவே இருக்கும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் ஆட் பண்ணுங்க. ஒரு தடவை ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா திரும்ப தேவையான அளவு ஆட் பண்ணுங்க. சுகர் ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே உருகிடும், நல்லா மிக்ஸ் ஆகிடும், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். சுகர் ஆட் பண்ண அப்புறமே நல்லா கைவிடாமல் கிளறுங்க, அப்போதான் அடி எதுவும் பிடிக்காது. ஒரு தடவை எதுக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. சமயத்தில் உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பிடிக்காதவங்க ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலாகவே நல்ல வாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கோகோனட் அந்த துருவல் வந்து நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக இருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துட்டு 2 ஹவர்ஸாக நம்ம எடுத்து பிசைஞ்சு வச்சிருக்கிற மைதா அந்த மாவு மைதா மாவை இதோட சேர்த்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி உப்புட்டு செய்ய போகிறோம். பாருங்க, இங்கே கரண்டியில் காட்டுற மாதிரி இந்த ஒரு பதம் இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் இந்த மைதா
அப்புறம் இதை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு வாழை இலையில் ஆயில் அப்ளை பண்ணி தடவிடுங்க. கையிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மைதா இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு 2 hoursக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மைதாவிலிருந்து ஒரு லெமன் சைஸ்க்கு இல்லை ஹாஃப் லெமன் சைஸுக்கு பாலாக உருட்டிக்கிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம ஆயில் தடவி வச்சுருக்க அந்த வாழை இலை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணும்போது கவனமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. தின்னாக இருந்ததுன்னா ஓட்டை விழுந்துடும், மைதாவோட அந்த மாவில் ஓட்டை விழுந்துடும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உப்புட்டு சாப்பிடும்போது ரொம்ப மொத்தமாக இருக்கும். ஸோ கரெக்டான பதமாக பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுருங்க. இதில் அதிகமான இன்க்ரீடியன்ஸும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். ஈவினிங்கில் சீக்கிரமாக செஞ்சிடலாம் நம்ம. இப்போ இவங்க மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி வச்சு திரும்ப ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மாவு நல்லா 2 hoursாக ஊறி நல்லா இருந்ததுன்னா இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட உப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் போட்ட அந்த 1 cup அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 உப்புட்டு ரெடி ஆயிருக்கு. இதை நீங்கள் சைஸ் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 உப்புட்டு அளவு கூட போட்டுக்கலாம். இந்த சைஸில் வச்சுக்கோங்க. ஒரு டவா எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க டவாவில். டவா கொஞ்சம் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஒரு உப்புட்டு எடுத்து போட்டு பாருங்கள். எடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டதும் திருப்பி விடுங்க. கலர் நல்லா ஒயிட் கலரா சேஞ்ச் ஆகும் பாருங்க. நல்லா ஒயிட் கலரா சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க அதர் சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு கலரு. சைட்ஸ் எல்லாம் நல்லா வேகணும்னா ப்ரெஸ் பண்ணி விடுங்க சைடு எல்லாமே. மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறி நல்லா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உப்புட்டு ரெடி பண்ணி நீங்கள் அடுப்பில் டவால போட்டு எடுக்கும்போது சப்பாத்திக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி புஃப்னு வரும். சைட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா புஃப்னு வரும் பாருங்கள். இவங்க சைடில் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஒரு ஃப்ளஃபியாக தெரியுது. திருப்பி போட்டப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பரோட்டா பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், உப்புட்டு ரெடி. ஒன்ஸ் நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 இல்லை 5 எடுத்து போட்டுட்டு மேலே ஒரு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கனாலே போதும். இதுக்கு நம்ம அதிகமாக ஆயிலும் யூஸ் பண்ணலை. மைதா மாவை பிசைஞ்சு வைக்கும்போது யூஸ் பண்ண ஆயில் மட்டும்தான். தண்ணியும் ஆயிலும் யூஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்சுருப்போம். அது 2 hours ஊறிச்சுன்னா அவ்வளோதான், அதோட எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் யூஸ் பண்ணலை. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக். நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. உங்களுக்காகவே ஈஸியாக சமைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய வீடியோஸ் இன்னும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும். ஓகே.